சென்னையில் நான் ஒரு மூத்த திருநங்க. இப்போ சில தகாத வார்த்தையில் என்னை பேசுகிறதோ கொள்றதோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டேன் இந்த வேலையெல்லாம் இந்த கெஞ்சா விற்கிறதோ இந்த சில வேலை தொழில் பண்ணுறதோ வேறு என்னென்னமோ பண்ணுறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்டு நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அவங்க மீறி கூட என்னை ஒரு மாதிரி பேசுனாங்க. சரி, அதை எடுத்துன்னு போய் நான் ஏசி சார்கிட்ட கொஞ்சம் சொன்னேன். ஏசி சார்கிட்டமா நான் பேசுகிறேன்னு சொன்னார். 21ஆம் தேதி இவங்க 5 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. இவங்களை பிடிக்கவே இல்லை. தனி சேனலில் இவங்க பேசி என் மனசு புண்படுற மாரி அதை எல்லாத்துக்கும் போட்டு காமிக்கிறாங்கப்பா. இதெல்லாம் என்னப்பா இது யூடியூப் சேனலு தனியாக இருக்கிறதுல. இவங்களே வீடு அடிச்சு ஒடிச்சிட்டு இவங்களே எல்லாம் பண்ணிக்கின்னு நாங்கள் அதுக்கேற்ற மாரி ஜிபாயில் வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு பார் சார், இது வரலாம் வரல சார்னு. ஆமாம்மா, அவங்க வேணும்ட்டு அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இது சும்மா இதெல்லாம் அங்கே லேடி சர்வீஸ் தான் பேசியிருக்கிறாங்க. இது நாங்கள் திருநங்கை, இவ்வளோ திருநங்கை நாங்கள் கேட்குறோம். 50 பேர் 100 பேர் போனாங்கன்னு சொல்கிறாங்களா சார்? இதெல்லாம் பொய்யா இருக்கலாம் சார். இது ஆமாம், ஏற்கனவே திருநங்கையை வந்து நாங்கள் எங்களை திருநங்கையை வந்து அடித்தாங்க. அந்த அடிச்சுட்டு அந்த பிரச்சனையை வந்து எங்கள் பெரியவங்க வச்சு நாங்கள் எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சிட்டோம். மீண்டும் இவங்க வந்து திருநங்கை இவங்களை வச்சு முடிச்சுட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் எங்களை அடிக்கிறதுக்கோ பிரச்சனை பண்ணுறதுக்கு இவங்க இந்த சில தொழிலுங்கள்லாம் பண்ணுறாங்கப்பா. இந்த சில தொழில்கள்லாம் பண்ணிக்கினு கெஞ்சா விற்றுக்கினு கெஞ்சா அடிச்சுக்கினு குடிச்சிக்கினு கடை கேட்குறதுல ஒரு மாதிரி துணியாக ஒத்து போட்டு இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அது மீறி மீறி அவங்க பண்ணினாங்கன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? இது கேட்டதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை என் மேலேயே போட்டு பேசி இந்த யூடியூப் சேனலில் போட்டு அனுப்புகிறாங்கப்பா. சஞ்சனா, சுரா, ராஜா என்ற ரதி, ஸ்ரேயா, ஜாஸ்மின். ஆமாம், இவங்களாம் திருநங்கை. பேக்ரவுண்டு யார் என்ன ஏதுன்னு தெரில சார். அதனால் வந்த ஆம்பளைங்கெல்லாம் நம்ம என் வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் ஒடிச்சாங்க. அது ஏசி பார்த்தாரு. டைம் வந்து நைட்டு 2:30 வந்து ஏசி பார்த்துட்டு அது வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தார். யார் இருக்கிறாங்கன்னா அந்த ஆம்பளைங்க ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தார். ஆனால் யார் பண்ணாங்கன்னா அவங்கள கூப்பிட்டீங்களோ விசாரிக்கல சார். அது என்ன பண்ணல. இவங்க தப்பான ஒரு புகாரை கொடுத்து ஜிபாயில் இவ்வளவும் பண்ணின்னுக்குறாங்க சார். இதெல்லாம் என்ன எனக்கு புரியல சார். அது தொடர்ச்சி அந்த ரதி, சஞ்சனா, சூரா, அந்த ஸ்ரேயா, ஜாஸ்மின் இதேமாரி அராஜகத்துக்கு தான் ஈடுபடுறாங்க. இவங்க வந்து ஒரு 100 பேருக்கு திருநங்கை, மூத்த திருநங்கை. அந்தமாரி ஒரு கட்டுமானத்துலேயும் அவங்க இருக்க மாட்டேன்றாங்க. மற்ற திருநங்கையெல்லாம் நல்லா கட்டுமானத்தோடு இருக்கிறாங்க. ஏம்மா இந்தமாரி பண்ணுறீங்கன்னு கேட்டதுனால நீ என்னடா எங்களை கேட்குற? இவங்களை வந்து வாடா போடான்னு அசிங்கசமாக பேசி இவங்க மனசு வயசான திருநங்கை. இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண அவங்க வந்தாங்க பெங்களூர்லேருந்து. அவங்கள ரொம்ப கேட்டெல்லாம் ஒடிச்சு பயத்துக்கு உயிர் பயம் மாரி கொடுத்துட்டாங்க. அவங்க சாவரை போய் ஏசியே வந்து பார்த்துட்டு ஏம்மா நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி ரெண்டு காவல் அதிகாரியும் வாசலாண்டியே போட்டு போனாங்க. சென்னையில் வந்து குற்ற செயல்கள்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு திருநங்கைகள் இதனால. ஏன்னா இந்த மாதிரி தலைவிங்க இருக்கிறதுனால அவங்க கண்ட்ரோல் பண்ணி நல்ல விதமாக கொண்டு வராங்க. இப்போ இந்த மாதிரி ஒழுக்க நடவடிக்கைலாம் எடுக்கிறதுனால அவங்க ரொம்ப கோபமாகி அவங்க மேலேயே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வீட்டில் கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் அடித்து அவங்கள பயமுறுத்தி ஒரு மாதிரி அவங்களுக்கு எதிரான அவதூறு வழக்கெல்லாம் யூடியூப் சேனல் தனியார் யூடியூப் சேனலில் வந்து அவங்க வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. சஞ்சனாவுக்கு வந்து ஏற்கனவே கெஞ்சா விற்கிற இதில் வந்து நிறைய கேஸ் இருக்குது சார். அவங்கள 2வது பிடிச்சாங்கன்னா குண்டா செட்டில் போடுறதுதான் சொல்லி பேசினிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்க கெஞ்சா விற்றுக்குன்னு ரவுடி சிங்களை பண்ணிக்கின்னு ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க சார். இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இது 4 வருஷமாக இவங்க பெரியவங்க சார். இவங்க 100 திருநங்கை வச்சுருக்குறாங்க. 4 வருஷமாக அந்த ராஜா என்றவங்க வந்து வரல வரலன்றாங்க. அவங்களுக்கு வந்து வேறு வேறு பிரச்சனை இந்த யூடியூப் சேனல்லே வந்துச்சு. இந்த கட்சி ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதனால் எங்கள் மாமி வந்து எங்கள் ஆயா வந்து போகாத காரணத்தால் எங்கள் மாமியே இந்தமாரி பண்ணுறாங்க சார். கோலம் காட்டுறாங்க 4-5 வருஷமாக. அவங்களுக்கு வந்து 4-5 வருஷம் முன்னது ஒரு ஓட்டு எலெக்ஷனில் பிரச்சனை வந்துச்சு. அது டிவிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இவங்க பெரியவங்க இவங்க போகமாட்டாங்க, கவுன்சிலராக இருந்தாங்க போகமாட்டாங்கன்ற அர்த்தத்துக்கு வந்து இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. அதே இல்லாது இவங்க சென்னையில் இவங்க எங்கள் பேருங்களையும் எடுத்து திருநங்கை ஆகிக்கிறோம். எங்கள் பேருங்களையும் கம்ப்ளைண்ட் எங்கள் ஏரியா ஸ்டேஷன்லலாம் பாருங்கள். இவங்க ஏரியா ஸ்டேஷனில் வந்து இவங்க திருநங்கைக்கு மேலே ஒரு 10 வழக்குனா இருக்கும். ஒரு திருநங்கை மேலேயும் நீங்கள் அதை 5 பேர் மேலேயும் நீங்கள் அதை எடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. முதலமைச்சர் ஐயா தான் நீங்கள் பார்க்கணும் ஐயா. கோரிக்கையாக வைக்கிறேன் ஐயா.